அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று ஆயுத பூஜை. அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்று உழைப்புக்கு மதிப்பளிக்கும் வகையில் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்க்கை வளத்துக்கு வழி செய்திடும் தொழிலுக்கு ஆதாரமான தொழில் கருவிகளை பூஜைக்குரிய பொருட்களாக வைத்து மென்மேலும் தங்கள் தொழில் வளரவும் அன்னையின் அருள் வேண்டி வழிபாடு செய்யும் ஒரு திருநாள்தான் இந்த ஆயுத பூஜை. எங்கெங்கும் நிறைந்து நிற்கும் அன்னை பராசக்தியை துணிவை தரும் துர்க்கையாகவும் செல்வத்தை தரும் திருமகளாகவும் வாழ்வுக்கு வளம் சேர்க்க அறிவை தரும் கலைமகளாகவும் வணங்கி வழிபட்டு சரஸ்வதி பூஜையையும் ஆயுத பூஜையையும் கொண்டாடி மகிழும் திருநாள் இது. நவராத்திரி பெருவிழாவின் 9ஆம் நாள் மகா நவமி என்று தொழில்களையும் கல்வியையும் கலைகளையும் போற்றும் விதமாக கொண்டாடி வருகிறோம். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவில் அம்பாளை தியானித்து அவளை பூஜித்து வழிபடுவது வழக்கம். முதல் நாள் குமாரி, இரண்டாம் நாள் திரிமூர்த்தி, மூன்றாம் நாள் கல்யாணி, நான்காம் நாள் ரோஹிணி, ஐந்தாம் நாள் காளிகா, ஆறாம் நாள் சண்டிகா, ஏழாம் நாள் சாம்பவி, எட்டாம் நாள் துர்கா, ஒன்பதாம் நாள் சுபத்ராவாக அம்பிகையை பக்தர்கள் வழிபடுகிறார்கள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஸ்ரீ துர்கையின் மகாத்மியத்தை போற்றுவதே நவராத்திரி வைபவம். முதல் மூன்று நாட்கள் ஸ்ரீ துர்கா தேவியையும், அடுத்த மூன்று நாட்கள் ஸ்ரீ மகாலட்சுமியையும், கடைசி மூன்று நாட்கள் ஸ்ரீ சரஸ்வதியையும் வழிபடுவார்கள். நவராத்திரி நாட்களில் அன்னையின் அருள் பெற 9 நாட்களும் விரதமிருந்து பூஜிக்க இயலாதவர்கள் சரஸ்வதி பூஜையன்று மட்டும் அம்மனை பூஜித்து வணங்கினால் போதும், அம்பிகையினுடைய அருள் பூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆயுத பூஜையன்று எல்லா ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு மட்டுமே இந்த உபகரணங்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவோம், மற்ற அழிவு செய்கைகளுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதி எடுத்து கொள்வதும் வழிபாட்டின் ஒரு அங்கமாக உள்ளது. ஆயுத பூஜை வெளியே இருக்கும் ஆயுதங்களுக்கு மட்டும் அல்ல, நம் மனத்திற்குள் மறைந்திருக்கும் ஆயுதங்களுக்கும் சேர்த்துதான். என்ன ஆயுதங்கள் நம் மனத்தில் மறைந்திருக்கின்றன என்றால், பொறாமை, நயவஞ்சகம், சூழ்ச்சி, ஏமாற்றுதல், பேராசை, வெறுப்பு, அகங்காரம், இப்படி இன்னும் எத்தனையோ ஆயுதங்கள் நம் மனக்கிடங்கில் கிடக்கின்றன. இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மை காயப்படுத்தாமலும் பிறரை காயப்படுத்தாமலும் இருக்க சரஸ்வதி தாயிடம் வேண்டி வரம் பெறும் ஒரு மகத்தான பூஜையே ஆயுத பூஜை என்று சொன்னால் அது மிகையாகாது. மீண்டும் நாளை சந்திப்போம்.